ஹலோ குட்டிஸ் எவ்ரிவேர்ஸ், நான் உங்கள் சினிமா சைக்கோ சதீஷ். சுலான் சேனல்லேருந்து நல்லா கல்லா கட்டுற எல்லா யூடியூப் சேனலுமே சினிமாவை பற்றி பேசாததுனாலே இல்லை. அப்படின்னு இருக்கும்போது குட்டிச்சவர் மட்டும் குத்தக்காலை போட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அதனால தாங்க நாங்களும் உங்களுக்கு சினிமா கண்டென்ட் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவும் ஒரு சினிமா ரிலேட்டடான வீடியோ தான். ஸோ உங்களுடைய ஆதரவு இதுக்கும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் வந்து ஏற்கனவே பல பேர் ஊருக்கா மாதிரி லேசாக தொட்டது. அதை நான் மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த ஊருக்காக பேசுகிறதுக்காக. தமிழ் மொழியில் எப்படி டப்பிங் மூவிஸ் இம்பாக்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான். ஹே 2K கிட்ஸ், உங்களால் தான் இப்போ யூடியூபர்ஸ் நிறைய கே சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு படம் எதுவாக இருக்கும் டப்பிங் மூவிஸில்? அநேகமாக நானி இல்லை மகதீரா. இந்த படத்தை பார்த்துட்டு தானே சங்கரே தூக்கி சாப்பிட்ற ஆள் ஒருத்தர் இருக்கார் இருப்பா ராஜமௌலி. தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸ் நமக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு ஷாக் ஆகி நிற்கும் போது நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, இந்த இதுக்கு முன்னாடி எதனா படம் வந்திருக்கா டப்பிங் படம்லாம் ஹிட் ஆகிருக்கா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், எம்ஜிஆர் சிவாஜி நடித்த காலத்திலேயே 1960s என்டிஆர் நாகேஸ்வர ராவ் நடித்த படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகி சக்கா போடு போட்டுச்சு. அப்படியே 1980s கொஞ்சம் தாவி வந்தோன்னு வச்சுங்களேன், இங்கே எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ அதே போல் தெலுங்கில் சிரஞ்சீவி காரு, நாகார்ஜுன், மோகன் பாபு இவங்கள் நடித்த பல படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகி பக்காவாக ஜெயிச்சிருக்கு. எக்ஸாம்பிள் தங்கமலை திருடன், அப்புறம் இதுதான் தான் போலீஸ் அப்படின்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த படம் தமிழ் படம் இல்லைங்க, தெலுங்கு படம். தெலுங்கில் எடுக்கப்பட்டு பின்னர் தமிழில் டப் பண்ணப்பட்ட படம். டாக்டர் ராஜசேகர் தெலுங்கில் மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனார். அதுக்கு இந்த படம் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிச்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 90s நிறைய படங்கள் டப்பிங் பண்ணப்பட்டு தமிழில் ரிலீஸ் ஆச்சு, நிறைய ஜெயிச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லவா, அங்கே சிவா அப்படின்ற நாகார்ஜுன் அம்மலா நடித்த படம் இங்கே தமிழில் உதயம்ட்டு ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யார் தெரியுமா? டைலாக்ஸ்லாம் எழுதி நம்ம மொட்டை பிக் பாஸ் சுரேஷ் சக்கரவர்த்தி தான். ஏன்பா அவர் படம் ரிலீஸ் பண்ணி அவர் டைலாக் எழுதி படம் ஜெயிச்சிச்சா அப்படின்னு கேட்குவீங்க. கண்டிப்பாக ஜெயிச்சுதுங்க, ஏன்னா படம் அந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக்டாக இருந்துச்சு, டைலாக்ஸும் நல்லதாக இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி நம்ம மௌனராகம்ட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு மணிரத்னம் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைஞ்சார் தமிழில், தெலுங்குலேயும் அதே போல் போய் நாகார்ஜுன் வச்சு ஒரு சூப்பர் படம் கொடுத்தாரு. அதை வந்து இதே கோவில்னு தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பாட்டு எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியல, உங்கள் அப்பா அம்மாவை கேளுங்களேன், நீங்களும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த பாட்டெல்லாம். மேபி நான் நினைக்கிறேன் அந்த பாட்டை கேட்டுட்டு தான் நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு பிரியான்னு பேர் வச்சாங்களோ. ஏன்னா 90s பிறந்த எல்லா கேர்ள்ஸுக்கும் 100 பொண்ணுங்க இருந்தால் 90 பொண்ணுங்களுக்கு பிரியான்ற பேர் தான் வைக்கிறாங்க. ஸோ மேபி இந்த வீடியோ எதனா பிரியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கமெண்டில் நானும் பிரியாப்பா 90s கிட்ஸ்ப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படி அடித்து போட்டு விடுங்க. ஏன்னா 90s நிறைய பிரியாக்கள் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு. ஏன் ரங்கீலாலாம் தமிழில் வந்தது, விஜய்லாம் இப்போது ஸ்டார் விஜயில, அப்போ விஜய் டிவியாக தான் இருந்துச்சு, அப்போவே அந்த படம் தமிழில் வந்தது. ரங்கில்லா ரங்கில்லா அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய தமிழில் தெலுங்குலேருந்து மொழி பெயர்க்கப்பட்டு படங்கள் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படங்கள் நல்ல வெற்றி அடைஞ்சிது. ஏன் மலையாளத்தில் கன்னடத்தில் படங்கள் டப் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் பண்ணாங்க, பட் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நான் கலைஞர் டிவியில் ரஜினியோடைய ஒரு கன்னட படத்தை தமிழில் பார்த்தேன். மலையாள படங்கள் வந்து தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆனாலும் தமிழ் மொழி ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குது போல். அது தமிழ் மொழியில் அதனால் பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் தமிழ் மொழியில் என்ன பண்ணாங்கன்னா மலையாள படத்தில் எடுத்து ரீமேக் பண்ணாங்க, அது நிறைய ஜெயிச்சிச்சு. ஓகேங்களா? அதே போல் இப்போது 2000 பார்த்தீங்கன்னா படங்கள் டப்பிங் மூவிஸ் வந்து கொஞ்சம் சரிவு அடைஞ்சிதுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் இப்போ பேக் டு த ஃபியூச்சர்ன்ற மாதிரி நானி மகதீரெல்லாம் படம் ரிலீஸ் ஆகும்போது சூப்பர் ஹைட் ஆச்சு. இதை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க, தெலுங்கு படங்கள்லாம் நிறைய தமிழில் டப் பண்ண ஆரம்பித்தாங்க. பொதுவாக தமிழ் மொழியில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் தெலுங்கு ஹிந்தின்ட்டு டப் பண்ணி அங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய ஹீரோஸுக்கு ஹிந்தியில் கூட மார்க்கெட் இருந்துச்சு. பிரபுதேவா படம்லாம் எதுக்கு மெயினாக எடுக்கிறாங்கன்னா தமிழில் ஓடுதோ இல்லையோப்பா ஹிந்தியில் எங்களுக்கு டப் பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹிந்தி தெலுங்கில் எடுக்கப்படுற படங்கள் தமிழில் டப் பண்ணப்படுது அப்படின்ற போது ஒரு 100 படங்கள் ஒரு 10 படங்கள் தான் டப் பண்ணுறாங்க. இந்த லாக்டவுன் டைமில் நிறைய படங்களை போட்டு 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 நம்மளை போட்டு தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். எத்தனை வழி தான் நம்மளும் காஞ்சனா துப்பாக்கி நண்பன் இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதனால் நான் மீடியா பர்சன்ஸ்க்கு இல்லை மீடியா பீப்புளுக்கு ஒரு சின்ன ஒரு சஜஷன் வைக்கிறேன், நிறைய படங்களை டப் பண்ணுங்க. நல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்கள வச்சு டப் பண்ணும்போது உண்மையிலே அதை பார்க்கறதுக்கான வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கும். கண்டிப்பாக எத்தனை பேர் டப்பிங் படம் பார்க்குறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் டப்பிங் படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோன்ட்டு. ஏன்னா நிறைய டப்பிங் படங்கள் நம்ம தமிழ் மொழியில் டப் பண்ணப்படும் போது
ப்ராப்பராக பண்ணப்பட்டு சூப்பராக ஹிட் ஆயிருக்கு. டொக்குடு அப்படின்னு ஒரு படம், மகேஷ் பாபு சமந்தா நடித்த படம், 2011 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். துணிச்சல் தமிழில் டப் பண்ணாங்க. அந்த படம் சூப்பராக இருக்குங்க. கேடிவியில் கூட பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்பில் தேடி பாருங்கள், இல்லை கேடிவியை கண்டிப்பாக ஒரு நாள் போடுவாங்க பாருங்க. செம்ம ஹியூமரஸாக செம்மையாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். அந்த மாதிரி நிறைய படத்துங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் நம்ம தல அஜித் நடித்த ஏகன், இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா. இது ஒரு ஹிந்தி படத்துலேருந்து எடுக்கப்பட்ட ரீமேக், ஷாருக் கான் நடித்த படம். இதை வந்து தெலுங்குல ரவிதேஜா வச்சு எடுத்தாங்க. அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி மரப்பாக்கே சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூடியூப்பில் பாருங்கள். அந்த படம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நான் அந்த படம் பார்த்துருக்கேன், எந்த படம் பெஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஏகன் பிடிச்சிருந்தா இந்த மரப்பாக்கே ரவிதேஜா நடித்த படம் தெலுங்கில் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டப்பிங் மூவி ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியான விஷயம்னாலும் அது எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டா உண்மையிலே நல்ல ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம். நான் மே 1 கீத கோவிந்தம் படத்தை விஜய் டிவியில் தமிழில் பார்த்தேங்க. நான் பொதுவாக இந்த டப்பிங் படம் பார்க்கும்போது ஐயோ பாட்டை ஏண்டா இப்படி சொதப்பி வைக்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா தெலுங்கில் அந்த பாட்டு நல்லா ஹிட்டாக இருக்கும், இல்லை வேறு எந்த மொழியில் வந்தாலும் அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும். தமிழில் அதை கொஞ்சம் இது பண்ணும்போது டப்பிங் கொஞ்சம் சரியிருக்காது அந்த பாட்டை டப் பண்ணும்போது. ஆனால் கீத கோவிந்தம் படம் பார்த்துங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டை கூட கேட்குறதுக்கு இன்கம் இன்கம் சாங் இருக்கு இல்லையா, அதை தமிழில் போட்டிருக்கும் போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணாங்கன்னா உண்மையிலேயே அதை பார்க்கறதுக்கான வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஸ்டார் விஜய் வந்து விஜய் சூப்பர், அப்புறம் வந்து ஜீ தமிழ் வந்து ஜீ திரை, இந்த மாதிரி சேனல்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இது யாரா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நல்ல நல்ல படங்களை நீங்கள் வந்து தெலுங்கு சேனல் வச்சுருக்கீங்க, அதனால் நல்ல நல்ல படங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை தமிழில் ப்ராப்பரான டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு டப் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கும். இதெல்லாம் பேசிட்டு பாகுபலியை பற்றி பேசாமல் எப்படிங்க? பாகுபலி, பாகுபலி 2, இது வந்து தமிழ் படத்தையே மிஞ்சி ஓடிச்சு இங்கே தமிழ்நாட்டில். பாகுபலி 2 ரெக்கார்டை இன்னுமே எந்த படமும் முறியடிக்கலன்னு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, அதை பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். ஸோ பாகுபலி, பாகுபலி 2 தெலுங்கு படமாக இருந்தாலும் அதில் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் நம்மளுக்கும் அந்த இது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி டப்பிங் படங்கள் KGF எடுத்துக்கலாமே, இன்னொரு KGF கன்னடா மூவிஸ்லாம் எப்படி தமிழில் வந்து பெருசாக முன்னாடி ஹிட் ஆகலன்னு நான் சொன்னோம், இந்த KGF வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஸ்டார்டிங்கில் தமிழ் படம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்டராக இருந்தாலும் KGF, அதுக்கப்புறம் வேறு லெவல். இப்போ எப்பப்பா KGF 2 விடுவீங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம கேட்குற அளவுக்கு நம்மளை வச்சிருக்கு. அப்படின்னு காரணம் அந்த கண்டென்ட் தான், அந்த டயலாக் தான், அந்த ஸ்டோரி எல்லாமே தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தீபாவளி டைமில் வந்து நிறைய படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே போல் சன் டிவி கூட மாயாபஜார் 2016 படத்தை அவங்களே ஓனாக எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த அல்லு வைகுந்தபுரத்திலோ இந்த மாதிரியான படங்கள்லாம் ப்ராப்பராக டப் பண்ணி தமிழில் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணால் கூட வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் ஒன் எனக்கு தெய்ன், மகேஷ் பாபுவோட படம், நான் தெலுங்கில் பெருசாக ஓடலினாலும் அதை நான் தமிழில் பார்த்தேன், செம்ம கண்டென்ட்டுங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த படத்தை முடிஞ்சால் யூடியூப்பில் பாருங்கள். இதெல்லாம் சொல்லும்போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒன்று சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் 90s பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி கிடையாது, வெறும் தூர்தர்ஷன் தான், பொதுக்கி கூட வரல. அப்போ ஒரு நாள் நான் கூட தம்பி கூட சண்டை போடும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டுக்கு அமிச்சிட்டேன் கொஞ்சம் நாள் நீ அமைதியாக இருக்கணும்ட்டு. அப்போ நான் போய் உட்காந்துன்னே கேபிள் டிவியில் நான் பார்த்த முதல் படம் மாண்புமிகு மேஸ்திரி, சிரஞ்சீவி நடிச்சிருந்த படம். இந்த பேட்டைக்கு நான் அந்த மேஸ்திரே அப்படின்னு அந்த பாட்டு, அந்த படம்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ராஜ் டிவிலாம் இப்போ எந்த சேனல் நம்ம தேடிட்டு இருக்கோம்ல, ஆனால் அப்போது அப்படி இல்லைங்க, சன் டிவிக்கு ஈக்குவலாக ஒரு காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறைய படங்கள், டப்பிங் படங்கள்லாம் ராஜ் டிவிலாம் அப்போ நிறைய பார்க்க சான்ஸ் கிடச்சிது. உண்மையிலே உங்களுக்கு டப்பிங் படம் பிடிக்கும்னா யூடியூப்பில் நிறைய டப்பிங் படம் தேடி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த பாட்டு நான் முணுமுறுக்கிறது எனக்கு லிரிக்ஸ் கரெக்டாக தெரியல, பட் அந்த பாட்டு சிரஞ்சீவியோட ஒரு டப்பிங் படத்துலேருந்து வந்தது, செம்மையாக இருக்கும். சித்ராவும் SPBயும் பாடிருப்பாங்க, SPB சாரும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள், நிறைய டப்பிங் படங்கள் தமிழ் மொழியில் நிறைய மாற்றத்தை மக்களிடையே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா, இப்போ வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த ப்ராப்பரான எஃபர்ட் போட்டு டப்பிங் படத்தை அவங்கள வச்சு எடுக்க மாட்டுறாங்க, ஏதோ ஒரு எடுத்தவங்கன்னு எடுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் ப்ராப்பராக டப் பண்ணி எடுத்தாங்கன்னா வேறு லெவல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன் நம்ம குரு படத்தை சூர்யாவை வச்சு டப் பண்ணாங்க இல்லையா, எப்படி ரசிச்சிருக்கோம். இந்த மாதிரி நிறைய டப்பிங் படங்கள் நம்ம மனசை கொள்ளையடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். உங்கள் மனசை கொள்ளையடித்த ஏதாவது டப்பிங் படம் இருந்துச்சுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எதனா கருத்து சொல்லணுனாலோ இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த சினிமா சைக்கோ எப்பயுமே வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எப்பயாவது வருவேன். ஆனால் நான் எப்பயாவது வரும்போது அப்பப்போ வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ நான் கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டோட வருவேன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எங்க குட்டிச்சேவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரெஷ் பண்ணினாலும் பரவாயில்லைங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. I'm gonna be a little bit.